நேயர்களுக்கு வணக்கம். சித்தர்கள் புகழ்பாடும் சேனலில் நம்ம அன்றாடம் ஒரு ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். அப்படி பார்க்கும்போது முகப்பருவுக்கு உண்டான ஒரு எளிமையான ஒரு மூலிகை தீர்வு என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நொச்சில் இலை சிறிதளவு, உசிலை இலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல, அது அந்த காலத்தில் வந்து இந்த இலையில் தான், இலை பவுடரில் தான் வந்து எண்ணெய் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிப்பாங்க. சரும சார்ந்தம் பிணிகள் எல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும், உடலுக்கும் குளிர்ச்சியை உண்டு பண்ணும். நல்ல வழுவழுப்பு குழவழுப்பு தன்மை உள்ள இந்த உசிலை இலையை வந்து எல்லோரும் வந்து பயனடையணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்கள்லாம் மருவி வர்றதுனால இப்போ மீண்டும் வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து நினைவூட்டும் வகையில் இது மாதிரியான அழிந்து வரும் மூலிகைகளை பற்றி நம்ம தெளிவாக அந்த நிகழ்ச்சியில் சொல்கிறோம். இது ஒரு அற்புதமான ஒரு குளியல். அந்த காலத்திலலாம் சரும குளியல் எல்லாம் வந்து இந்த பொடி தான் வந்து சேர்ப்பாங்க, அந்த இலையினுடைய பொடி. இந்த உசிலை இலையும் நொச்சில் இலையும் வந்து சேர்த்து சிறிதளவு மஞ்சள் அல்லது நம்மளுக்கு மஞ்சள் சேர்க்கலைனாக்கா இந்த இரண்டு இலைகளையுமே அரைத்து முகப்பருவில், அதாவது எங்கெங்கே நம்மளுக்கு முகப்பருகள் அதிகமாக இருக்கோ அங்கே குழைத்து இரவு ஃபுல்லாக நம்ம அந்த முகப்பரு மேலே தடவிட்டு காலையில் எழுந்து குளிக்கலாம். உடம்பு ஃபுல்லாகவும் தேய்ச்சி குளிக்கலாம். நல்ல சர்மம் வந்து பளபளப்பாக்கும், உடலும் வந்து குளிர்ச்சி உண்டு பண்ணும். தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு குளியல் பொடிக்கு இது ரெண்டு மூலிகைகளும் ஒரு சிறப்பான மூலிகையாக இருக்குது. இதை வந்து எல்லோரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.